ஹலோ மக்களே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டு துறையில் பார்த்தீங்கன்னா கிளர்க் வேலை வாய்ப்பு அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பது யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் டென்த்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பதினெட்டு வயது முடிஞ்சவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை விசிட் பண்ணி வந்திருந்தீங்க அப்படின்னா கீழே ரெட் கலர் பட்டனை இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லியும் போடக்கூடிய உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் எல்லா விதமான ஜாப்ஸையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் பிடிஎஃபில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து என்னென்ன ஜாப்ஸ் வந்திருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ இவ்வளோ ஜாப்ஸ் வருதுன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் சிவப்பு கலர் பட்டனை கீழே இருக்கும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்களா கிளர்க் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இது எங்க அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த காப்பீட்டு திட்டம் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க் அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு வந்து இருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா பல விதமான ஜாப்ஸ் எடுக்கிறாங்க அது நீங்க ஃபுல்லான டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே லிங்க்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன் அப்ளிகேஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் நோட்டிபிகேஷன் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்த ஒரிஜினல் வெப்சைட் லிங்கும் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்வித் தகுதி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி முடிச்சவங்க பார்த்தீங்கன்னா தாராளமாக அந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயது முதல் இருபத்தி ஏழு வயது வரை உள்ளவர்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டிக்குலாம் பார்த்திங்கனா வருஷம் பார்த்தீங்கன்னா வயது தலைவர்களும் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி விண்ணப்பிப்பது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நோட்டிஃபிகேஷனே மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரொசீஜர் மூலையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்கிறது எப்படி வந்துன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணினி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கணினி முறையில் பார்த்தீங்கன்னா தேர்வு நடக்கும் எப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு கணினி முன்னாடி உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து டிக் பண்ணுற மாரி வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய மவுஸ் யூஸ் பண்ணி நீங்கள் நீங்கள் கொஞ்சம் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் டிக் பண்ணுற மாரி வரும் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் பார்த்தீங்களா ஆஃப்லைன்ல வந்து எழுதியிருப்பீங்க ஆஃப்லைனா நீங்க வந்து தேர்வு போய் எழுதியிருப்பீங்க அதுமாரி நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கும் அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க சிஸ்டத்தில் அதாவது கணினியில் நீங்க உக்காந்து இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து தேவையான ஆவணங்கள் என்னென்னா கட்டாயமா பார்த்தீங்கன்னா தேவையான ஆவணங்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட் எது கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயது தளர்வுகள் இப்போ வந்து நீங்கள் வயது தலைவர்கள் கேட்டிருக்கீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருக்கா இவர் வந்து இந்த கம்யூனிட்டி சார்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயம் பார்ப்பாங்க அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்குறாங்க அடுத்தது பத்தாவது நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டென்த் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து டிகிரி டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா படித்ததற்கான சான்றிதழ் நீங்கள் கட்டாயம் இணைக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபோட்டோ கேட்டிருக்காங்க உங்களுடைய சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் உங்களுடைய செல்ஃப் ஃபோட்டோ ஸ்டேட் நீங்கள் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது மாத சம்பளம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேலரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறுரூபா ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க எண்டிங் சேலரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஓராயிரத்தி நூறுரூபா பார்த்தீங்கன்னா எண்டிங் சாலரியா கொடுத்துட்டு வராங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்ஸை பற்றி டீட்டெயில் தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அட்வான்ஸான டீட்டெயில் வேணும் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் இருக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணாதீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லாம் ஃப்ரீ தான் அமௌண்ட் எதுவும் பே பண்ணுறது கிடையாது எல்லாமே ஃப்ரீ மோட்டிவேஷனில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வேணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் போய் பார்த்துக்கோங்க கம்யூனிட்டி டேப்பில் ஒன் பை ஒன்னாக லிங்க்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்தது அப்படின்னா உடனுக்குடனே லிங்க் கொடுத்துக்கிட்டே இருப்போம் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுமாரி அப்டேட்டான வீடியோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்